மோசடி பெண்மணி. ஒரு நாள் அக்பரின் அரசவை நடந்து கொண்டிருந்த போது நியாயம் கேட்டு அங்கே ஒரு பெண்மணி வந்தார். ஜஹாம்பனா, தாங்கள் தான் எனக்கு நியாயம் வழங்க வேண்டும். ஏன் இப்படி பதட்டத்தோடு இருக்கிறாய்? உனக்கு என்ன ஆயிற்று? சொல். இங்கே நிற்பவன் ஒரு திருடன். என்னுடைய நகைகள் அனைத்தையும் அவன் திருடிவிட்டான். இல்லை அரசே, இவர் பொய் கூறுகின்றார். என்ன தைரியம் உனக்கு? நான் ஒன்றும் பொய் கூறவில்லை. பொறு, இவர் சொல்வதை கேட்போம். நான் வெளிநாட்டிலிருந்து வருகின்றேன். இந்த பெண்ணை தெருவில் சந்தித்த போது இவர் கூறினார், நான் இவருக்கு துணையாக வந்தால் உங்களை சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றார். உங்களை சந்திக்க வைக்கிறேன் என்றவுடன் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அதற்கு ஒப்புக்கொண்டேன். அரசே, இவர் கூறுவது முற்றிலும் பொய்யாகும். நான் அப்படி எதுவும் கூறவில்லை. இல்லை அரசே, நான் கூறுவது அனைத்தும் உண்மை. அவர் குற்றம் கூறுவது போல் அவர் நகை எதையும் நான் எடுக்கவில்லை. அரசர் அக்பரோ குழப்பமடைந்தார். பீர்பலை பார்த்து என்ன செய்வதென்று கேட்டார். உன் ஆபரணங்களின் மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அது 5000 பொற்காசுகள் அளவு இருக்கும் ஐயா. பீர்பல் அந்த பெண்ணை கவனித்தார். அவர் அழுக்காடைகளிலேயே அப்பெண் மிக ஏழை என்பது தெரிந்தது. அவள் பொய் கூறுகிறாள் என்பதும் புரிந்தது. அவ்வளவு உயர்ந்த நகைகள் இவளிடம் இருப்பது சாத்தியமில்லை. 5000 பொற்காசுகளை அந்த பெண்ணுக்கு கொடுக்குமாறு பீர்பல் அக்பரிடம் வேண்டினார். யாரங்கே, இந்த பெண்மணிக்கு 5000 பொற்காசுகளை கொடுங்கள். மிக்க நன்றி ஜஹாம்பனா, தாங்கள் நியாயம் வழங்குவீர்கள் என்று எனக்கு தெரியும். அப்பெண்மணி அரசவையை விட்டு சென்றவுடன் பீர்பல் அந்த வெளிநாட்டவரை கூப்பிட்டு தான் சொல்லும்படி செய்ய சொன்னார். அந்த நபரும் சென்றவுடன் பீர்பல் தனது வேலையாளை கூப்பிட்டு அப்பெண்ணையும் நபரையும் பின்தொடர சொன்னார். வேலையாளும் அவர்களை பின்தொடர்ந்தான். அந்த பெண் அந்த பையை கெட்டியாக பிடித்து கொண்டு வேகமாக நடப்பதை வேலையால் பார்த்தான். வெளிநாட்டவர் அந்த பையை திடீரென பறிக்க பார்த்தார். ஆனால் அந்த பெண் அந்த பையை மட்டும் விடவே இல்லை. வெளிநாட்டவரும் கடினமாக முயற்சி செய்தார். ஆனால் அந்த பெண் பையை கெட்டியாக பிடித்து கொண்டார். கடைசியில் அவள் உதவி உதவி என்று கத்த அங்கே சென்ற அரண்மனை காவலாளிகள் அந்த சத்தத்தை கேட்டு அவர்களை அரசவைக்கு கூட்டிச் சென்றார்கள். அதன் பிறகு வேலையாள் பீர்பலிடம் வந்து நடந்தவற்றை தெளிவாக கூறினார். காவலாளிகள் அந்த பெண்மணியையும் வெளிநாட்டவரையும் அரசவைக்கு அழைத்து வந்தார்கள். அரசே, எனக்கு உதவுங்கள். இவரை சிறையில் அடையுங்கள். இவன் மறுபடியும் என்னிடம் இருந்து திருட பார்த்தான். அப்படியா? உங்களிடமிருந்து அந்த பையை அவரால் பறிக்க முடிந்ததா? இல்லை ஐயா, அவர் மிகவும் முயற்சி செய்தார். நான் அதை விடவே இல்லையே. பெண்ணே, நீ ஒரு ஏமாற்று பேர்வழி. ஒரு பையையே உன்னிடம் இருந்து பிடுங்க முடியவில்லை என்றால் நகைகளை எப்படி இவரால் உன்னிடம் இருந்து பறித்திருக்க முடியும்? அந்த பெண் திகைத்து போனாள். தான் பொய் சொல்கிறோம் என பீர்பல் எப்படி கண்டுபிடித்தார் என மலைத்தாள். ஒரு வெளிநாட்டவர் மீது பொய்யான குற்றம் சாட்டியதற்கு நீ தண்டிக்கப்படுவாய். பெண்ணே, நம் நாட்டிற்கு வந்திருக்கும் ஒருவரிடம் நீ நடந்து கொண்ட விதம் அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தவறுக்கு நிச்சயம் தகுந்த தண்டனை உண்டு. என்னை மன்னிக்க வேண்டும் அரசே, இனி இது போல் தவறு செய்ய மாட்டேன். அரசர் அக்பரும் அந்த பெண்மணி மீது கருணை காட்டினார். ஆனால் நாட்டை விட்டு உடனே வெளியேறும்படி கூறினார். அந்த வெளிநாட்டவரும் பீர்பலுக்கு நன்றி கூறிவிட்டு சந்தோஷமாக சென்றார்.